கைஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு நைஸ் வால். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் வந்து லைக் ஒரு சின்ன கஃபே மாதிரி. ஸோ த நேம் இஸ் த கமன் ஷாப். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் வந்து பழமையான ஒரு கமன் ஷாப் இது. ஸோ கமன் அப்படின்னா பேசிக்கலி என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஊரில் வந்து இட்லிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த இட்லி மாதிரியே தான், அந்த பேட்டர் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம இட்லியிலேருந்து மசாலா இட்லி, பொடி இட்லி, ஃப்ரை இட்லி இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்கும்ல. அதேமாதிரியே இங்கே வந்து கமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதிலே கமன் டோக்லான்னு. கமன்றது சாஃப்டாக இருக்கும், டோக்லா அப்படின்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 20-30 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 வெரைட்டிஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அது லெட்டினோ எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயின் வந்து 100 வருஷம் பழமை அப்படிங்கும் போது அதோட அத்தன்டிக் ஃப்ளேவர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரொம்ப யூனிக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ ஐ வில் டேஸ்ட் அண்ட் ஐ வில் லெட்டினோ ஹவ் இட் டேஸ்ட். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க டிஷ்ஷோட நேம் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வி ஹவ் பீன் ஆர்டர்டு பிளாக் பெப்பர் தோக்லா அண்ட் சாண்ட்விச் தோக்லா. ஸோ பிளாக் பெப்பர் அண்ட் சாண்ட்விச் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாண்ட்விச் தோக்லா. ஸோ நம்ம ஊரில் இட்லி இருக்கும்ல, ஸோ இட்லி மாதிரியே தான் சென்டரில் வந்து அவங்க அந்த க்ரீன் சட்னி மாதிரி ஆட் பண்ணி அதை அப்படியே ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் கமன், லைக் பிளாக் பெப்பரை வந்து மேலே அப்படியே தூவி அதை வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி மாதிரி தராங்க. ஸோ சட்னி இஸ் கால்ட் அஸ் கமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஐ வில் டேஸ்ட் அண்ட் ஐ வில் லெட்டினோ. இது சாப்பிட்ற ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கமன் ஒரு தோக்கில் ஒட்ட வை கால் திஸ்ட். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் இந்த மிர்ச்சி எடுத்துக்கணும். அண்ட் தென் யூ ஹாவ் டு டிப் லைக் திஸ். சேம் லைக் நம்ம இட்லி மாதிரியே தான் இருக்கும். சூப்பர். ஸோ வெறுமனை சாப்பிடும் போது உங்களுக்கு இதோட ரியல் டேஸ்ட் இருக்கும். இப்போ அந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல, அதை தொட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஆக்சுவலி. நல்லா ஸ்மோக்கியாக இருக்குது. சூப்பர். நோ டைம் ஃபார் சாண்ட்விச் போகலாம். கைஸ் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து 3rd one, விச் இஸ் கால்ட் அஸ் டம் டம் காமன் அப்படின்னு, கமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சேம் அந்த தோக்லாவோட கீ இருக்குதுல்ல, அந்த மாவு தான். ஆனால் வந்து இது எப்படின்னா, மேலே வந்து கொஞ்சம் ஸ்பைசி சட்னி அண்ட் தென் வந்து கொஞ்சம் ஆயில் இதில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லா சூடாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. பயங்கர உரப்பா இருக்கு, சரியான உரப்பு இது. ஸோ ஸ்பைசி லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப உரப்பா இருக்கு. பார்க்கலாம் லேயர் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சம்திங் அமேசிங், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இது வந்து ரசாவாலா கமானா. இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம அந்த பானிபூரிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமானை வந்து எல்லாத்தையும் உடச்சி உள்ளுக்குள்ள போட்டு சம் கிரேவி மாதிரி மேலே ஊற்றி அதை வந்து வறுக்கிறாங்க. வறுத்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸ் ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. யோசிச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு பாய் வீட்டில் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்கல்ல, நோம்பு கஞ்சியில் கொஞ்சம் பிரியாணி போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதோட ஃப்ளேவர் ஐ ரியலி லவ் திஸ், அமேசிங். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. தோக்கலோட வெரைட்டியில் வராது பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரான்றது வந்து பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் கீரை இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கீரை அதோட அதை அரைச்சி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ண மாதிரி பச்சையாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ரோல் மாதிரி பண்ணி, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கீரையில் பண்ணுறது தான். கீரை அண்ட் தென் அவங்க ஏதோ ஒரு மாவு வச்சுருக்காங்க, அதோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்திரா. இப்போ நம்ம சாப்பிட்றது பாத்திரா பாத்துடா. ஏ பாத்திரா மெத்தியுமே பண்ணிட்டா இங்கிலீஷ் ஸ்பினாச் கரெக்ட் தான், ஸ்பினாச்சில் தான் பண்ணுறாங்க. இதோட ஃப்ளேவர் வந்து லைக் எப்படின்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குது. லைக் எப்படின்னா சூப்பில் வந்து சிக்கன் வந்து விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆயிலியாக இருக்குது அந்த தரங்கள. ஸ்வீட்டான டெக்ஸ்சர் தான், குரேட். நான் மோஸ்ட்லி ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால் ஐ மீன் நாட் இன் லவ் வித் திஸ், பட் சூப்பர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் அவுட் ஆஃப் இந்த இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 5 வெரைட்டிஸ் தான் ட்ரை பண்ணோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான் அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு சின்னதாக குவான்டிட்டி வேணும்னாலும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம 30-30 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ டோட்டல் 150 ருபீஸ் நம்ம எல்லாமே சேர்த்து அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் இது எதுவும் ப்ரைஸ் தான். ஸோ 160 ருபீஸ் இட் இஸ் ரியலி லைக் அ ஃபில்லி டம்மி, ரொம்பவே ஃபில் பண்ணிடுவோம். ஸோ வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரைஸ் ரேட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுக்கோம். நீங்களும் வந்து அகமதாபாத் குஜராத் இந்த மாதிரி ஏரியாவுக்கு விசிட் பண்ண வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் ஒரு ஒரு ஊரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அப்படின்றத நம்ம வந்து ட்ரை பண்ண கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குஜராத்தில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இதெல்லாம் கிடைக்கும் ஸ்ட்ரீட் சைட்ஸில். பட் உண்மையான அத்தன்டிக் ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து கிடைப்பது ரிச்சா கிருஷ்ணா. பின்னாடி ப்ளே பண்ணி கேட்டு பாய்.